ஸ்ரீ குருபியோ நமஹ. அனைவருக்கும் நமஸ்காரம். இன்று வளர்பிறை தசமி திதி. ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்று மதியம் முதல் ஏகாதசி விரதம் இருப்பார்கள். இந்த தசமிக்கு பாபஹர தசமி என்று பெயர். பாபங்களை களைவது என்பதே இதன் பொருள். நாம் ஒவ்வொரு நாளும் நமக்கே தெரியாமல் ஏதாவது ஒரு பாபத்தை செய்து விடுகிறோம். அது நன்மையோ தீமையோ நமது கணக்கில் எழுதப்பட்டு விடுகிறது. பாப கணக்கில் சேர்ந்து கொண்டேதான் போகின்றதே தவிர அது தீர்ந்த பாடில்லை. நம் போன்றோருக்காக உள்ள தான் இந்த அற்புதமான நாள். நமது அனைத்து பாபங்களையும் களைந்து களையக்கூடிய தசமி இந்த தசமி நாள். காரணம், நினைத்தாலே பாபம் நீக்குமாம் இந்த நாள். அவ்வளவு அற்புதமான நாள். இந்த நாளில் கங்கை உற்பத்தியானதாக புராணங்கள் சொல்றது. இதனால் வடக்கே கங்கா தசரா என்று இந்த நாளை கொண்டாடுகிறார்கள். அமாவாசைக்கு மறுநாள் பிரதமையிலிருந்து இந்த கங்கா தசரா தொடங்குகிறது. அன்று முதல் 10 நாட்கள் கங்கையில் புனித நீராட சகல தோஷங்களும் நிவர்த்தி ஆகும் என்பது ஐதீகம். அதனால் நாம் கங்கையில் குளித்த பலன் கிடைக்க குளிக்கு முன் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்க்கலாம். மேலும் இந்த நன்னாளில் பாபங்களை நீக்கி புண்ணியம் தரக்கூடிய ஸ்ரீ ஆதிசங்கரர் அருளிய ஸ்ரீ கங்காஸ்தவம் என்னும் ஸ்ரீ கங்கா ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். வைகாசி வளர்ப்பிறையில் கங்கையில் நீராட பாபங்கள் எல்லாம் தீர்ந்து போகும். கங்கையில் நீராட எல்லோராலும் முடியுமா? அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்குமா என்று கேட்கலாம். உங்கள் வீட்டிலேயே நீங்கள் நீராடுகின்ற நீரில் கங்கையை வரித்துக் கொண்டு, அதாவது கங்கை அந்த தண்ணீரில் இருப்பதாக நினைத்து கொண்டு தாராளமாக நீராடலாம். பலன் நிச்சயம் உண்டு. குளிக்கும் முன் ஒரு குவளை தண்ணீரில் மோதிர விரலால் ஓம் என்று தியானம் செய்து எழுதுங்கள். நதி தேவதைகளை அழைக்கும் வகையில் கங்கேச்ச யமுனே செய்வ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி ஜலேஸ்மின் சந்நிதிம் குரு என்று இந்த எளிய ஸ்லோகத்தை சொல்ல வேண்டும். அந்த நீர் அப்போது முதல் கங்கை நீராக மாறிவிடும். 1 நிமிடம் தியானம் செய்யுங்கள். அம்மா கங்கா மாதாவே, இந்த உடலுக்குள் நீங்களே வந்திருந்து இதை உங்களுக்கு செய்யும் அபிஷேகமாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று மனதில் இறையிடம் கங்கா மாதாவிடம் வேண்டிக் கொண்டு குளித்தால் உள், அதாவது அக பூஜையின் அங்கமாக இறைவனுக்கு அபிஷேகமும் ஆகிவிடும். கங்கையினுடைய முழுமையான அனுகிரகத்தையும் பெறலாம். அப்பொழுது கங்கை சம்பந்தப்பட்ட ஸ்லோகமோ கங்காஷ்டகமோ சொல்ல முடிந்தவர்கள் தெரிந்தவர்கள் சொல்லலாம். குறைந்தபட்சம் இந்த ஒருவரி மந்திரத்தை சொல்ல கங்கையில் குளித்த பலன் கிடைத்து சர்வ பாவமும் நீரோடு சேர்ந்து போகும் என்பது ஐதீகம். ஓம் நம சிவாயை நாராயண்யை தச தோஷ ஹராயை கங்காயை ஸ்வாஹா. ஓம் நம சிவாயை நாராயண்யை தச தோஷ ஹராயை கங்காயை ஸ்வாஹா. அதாவது சிவபெருமானுடைய ஜட்டாமுடியில் வாசம் செய்து கொண்டிருப்பவளே, அதேபோல் நாராயணரின் பாதத்தையும் நீராடி கொண்டிருப்பவளே, அனைவரின் பாபங்களையும் போக்கக்கூடிய புண்ணியவளே கங்கை தாயை, உம்மை வணங்குகிறோம் என்பதுதான் இந்த மந்திரத்தோட அர்த்தம். இந்த நன்னாள்ல நாம் மிகவும் மதித்து கொண்டாடும் கங்கை நதியை போற்றும் ஸ்ரீ கங்கா ஸ்தோத்திரமும் பார்க்கலாம். ஸ்ரீ கங்கா ஸ்தோத்திரம் ஸ்ரீ ஆதிசங்கர பகவத் பாதாளால் இயற்றப்பட்டது. ஸ்ரீ பார்வதி தேவியின் அவதாரமாக கருதப்படும் மா கங்கையின் பண்புகளை இந்த ஸ்தோத்திரம் விவரிக்கிறது. இந்த ஸ்தோத்திரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, ஸ்ரீ கங்கா தேவிக்கு பணிவான வணக்கங்கள். உனது பாயும் நீரில் உண்மையாக குளிப்பவருக்கு அடுத்த பிறவி என்பதே இல்லை. அதில் குளிப்பவருக்கு கங்கா மாதா நோய் துக்கம் கவலை துன்பம் பாபம் தீய எண்ணங்கள் என அனைத்தையும் அகற்றுகிறாள். கங்கையின் மீது பக்தி கொண்டவர்களுக்கு எப்போதும் மகிழ்ச்சியான வளமான வாழ்வே உண்டு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த ஸ்தோத்திரத்தை மனதார பாராயணம் செய்ய வாழ்க்கையில் அனைத்து ஆசைகளும் விருப்பங்களும் பிரார்த்தனைகளும் நிறைவேறும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இந்த ஸ்லோகம் ஸ்ரீ கங்கா ஸ்தோம்னு அழைக்கப்படுறது. இப்ப ஸ்தோத்திரத்தை பார்க்கலாம். ஸ்ரீ கங்கா ஸ்தோத்திரம். தேவி சுரேஸ்வரி பகவதி கங்கே த்ரிபுவன தாரிணி தரள தரங்கே சங்கர மௌலி விஹாரிணி விமலே மம மதிராஸ்தாம் தவ பத கமலே பாகீரதி சுகதாயினி மாதஹ தவ ஜல மகிமா நிகமே க்யாதஹ நாஹம் ஜானே தவ மகிமானம் பாஹி கிருபாமயி மாமஞானம் ஹரிபத பாத்ய தரங்கினி கங்கே ஹிமவிது முக்தா தவள தரங்கே தூரி குரு மம துஷ்கிருதி பாரம் குரு கிருபயா பவ சாகர பாரம் தவ ஜல மமலம் ஏன நிபீதம் பரம பதம் கலு தேன கிரகீதம் மாதர் கங்கே த்வயியோ பக்தஹ கிலதம் திரஷ்டும் நயம சக்தஹ
பதித்தோ தாரிணி ஜானவி கங்கே கண்டித கிரிவர மண்டித பங்கே பீஷ்ம ஜனனிகே முனிவர கன்யே பதித நிவாரிணி திரிபுவன தன்யே கல்பலதாமிவ பலதாம் லோகே பிரணமதி யஸ்த்வாம் நபததி சோகே பாராவார விகாரிணி கங்கே விமுக யுவதி கிருத தரளா பாங்கே தவச்சேன்மாத ஸ்ரோத ஸ்ராத புனரபி ஜடரே சோபின ஜாத நரகணி வாரிணி ஜானவி கங்கே கலுஷ விநாஷினி மகிமோ துங்கே புனரசதங்கே புண்ணியதரங்கே ஜய ஜய ஜானவி கருணா பாங்கே இந்திரமுகுடமணி ராஜித சரணே சுகதே சுபதே ருத்யசரண்யே ரோகம் சோகம் தாபம் பாபம் ஹரமே பகவதி குமதி கலாபம் த்ரிபுவன சாரே வசுதாஹாரே த்வமசி கதிர்மம கலு சம்சாரே அலகானந்தே பரமானந்தே குரு கருணாமயி காதர வந்தியே தவ தட நிகடே யஸ்ய நிவாசக கலு வைகுண்டே தஸ்ய நிவாசக வரமிக நீரே கமடோ மீனக கிம் வா தீரே ஷரட க்ஷீணக அதவாஷ்வபஜோ மலினோ தீனக தவ நகி தூரே நிருபதி குலீனக போ புவனேஸ்வரி புண்ணியே தன்யே தேவி திரவமயி முனிவர கன்யே கங்காஸ்தவமிம மமலம் நித்யம் படதி நரோய சஜயதி சத்யம் போ புவனேஸ்வரி புண்ணியே தன்யே தேவி திரவமயி முனிவர கன்யே கங்காஸ்தவமிம மமலம் நித்யம் படதி நரோய சஜயதி சத்யம் கங்கா பக்தி தேஷாம் பவதி சதா சுக முக்தி மதுரா கந்தா பஞ்சடி காபிஹி பரமானந்த கலித லலிதாபிஹி யேஷாம் ஹ்ருதயே கங்கா பக்தி தேஷாம் பவதி சதா சுக முக்தி மதுரா கந்தா பஞ்சடி காபிஹி பரமானந்த கலித லலிதாபிஹி கங்கா ஸ்தோத்ரமிதம் பவசாரம் வாஞ்சித பலதம் விமலம் சாரம் சங்கர சேவக சங்கர ரசிதம் படதி சுகீதவ இதி ச சமாப்தஹ கங்கா ஸ்தோத்ரமிதம் பவசாரம் வாஞ்சித பலதம் விமலம் சாரம் சங்கர சேவக சங்கர ரசிதம் படதி சுகீதவ இதி ச சமாப்தஹ இதி ஸ்ரீ சங்கராச்சாரிய கிருதம் ஸ்ரீ கங்கா ஸ்தோத்ரம் சம்பூர்ணம். இந்த அற்புதமான பாபஹர தசமி தினத்துல அவசியம் அனைவரும் இந்த ஸ்தோத்திரத்தை ஒருமுறை பாராயணம் செய்வோம். நமது அனைத்து நோய்களையும் துக்கங்களை துன்பங்களையும் பாபங்களையும் கங்கா மாதா நீக்குவாள் என்பது நிச்சயம். கங்கா மாதாக்கு ஜெய். நல்லதே நடக்கும். நமஸ்காரம்.